அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். பேஜ் 128. கஷ்டப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிங்க. இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து கொதிக்கும் எரிமலையில் சிதறும் தீப்பிழம்பாய், அலைகளும் ஆர்ப்பரிக்க பூமியில் பூகம்பமாய். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஹை கைஸ், நான் தான் உங்கள் ஸ்மால் மேன் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன இப்படி பார்க்க போகிறோன்னா, கிளாஷ் ஸ்குவாடில் நீங்கள் ஒரு ஆட்டோ மேட்ச்சில் எல்லா மேட்ச்சும் ஆட்டோ மேட்ச் பண்ணாலும் அதில் எப்படி ஜெயிக்கலாம், அதுக்கு என்னென்ன கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அந்த வீடியோ பார்க்கலாம். என்னடா இன்ட்ரோலாம் ஒரு பயங்கரமாக போட்டிருக்கேன், என்னடா நீ ஹீரோக்கு போனதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் ஃபுல்லாக போனது ஆட்டோ மேட்ச் மட்டும் தான். எனக்குன்னு ஒரு ஸ்குவாட் கிடையாது. நானும் அவ்வளோ பெரிய ஸ்கில் பிளேயர், என்கிட்ட அந்த எம்ஃபேட் இருக்குது, அந்த கேரக்டர்லாம் இருக்குது இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்ததை வச்சு தான் நானும் புஷ் பண்ணி விளாண்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நான் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், என்னென்ன மேட்ச்லாம் யூஸ் பண்ணி எப்படிலாம் போகணுங்கிறத இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்ற டிப்ஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண, நான் என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணேன், அது மட்டும் இல்லாம என்ன பெட் யூஸ் பண்ணுங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்த்த உடனே நம்ம தனியா சோலோவா போனா கூட, நம்ம டீம்மேட்ஸ் நூபா இருந்தா கூட நம்மளும் ஹீரோ கண்டிப்பா போலாம், ஆப்போசிட்ல ப்ரோ பிளேயர் வந்தாலும் நம்ம ஈஸியா போலாம்ங்கறது கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் மட்டும் பாருங்க, ஏன்னா அதுல தான் முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பா சொல்லி இருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன கேரக்டர் ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கள்கிட்ட ஆக்டிவ் கேரக்டர் என்ன யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன்னா, ஓங்காங் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா குரோனோ யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ, அது உங்களோட விருப்பம். ஏன்னா சில பேர் அளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க கேக்கர் யூஸ் பண்ணுறாங்க பெஸ்ட்டும்பாங்க, ஆனால் ஊங்காங்க யூஸ் பண்ணுறவங்க ஊங்காங்க பெஸ்ட்டும்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊங்காங்க கொரோனா வந்தால் கொரோனாவும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஊங்காங்க இருக்கிறப்ப ஊங்காங்க நான் நல்லா யூஸ் பண்ணுவேன் ப்ரோன்னா ஊங்காங்க எடுத்துருப்பாங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்களே ஆக்டிவ் ஸ்கில் எடுத்துருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு ப்ரோ எனக்கு ஆக்டிவ் கேரக்டரில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு ப்ரோ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது பேசிவில் 3 ஸ்டார்ட் இருக்கும், அதில் என்ன கேரக்டர்லாம் எடுத்துகிட்டு போகலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்ப்ரிண்டிங், அதாவது ஓடுறதுக்கு, அதாவது கெல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க்டு பட்சத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஜோன் மூவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் ஜோன்லேருந்து உருவாகணும், சீக்கிரம் போகணும், அப்படிங்கிறதுக்காக நம்ம கெல்லியை ரேங்க்டு மேட்ச்சில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கிளாஷ் ஸ்குவாட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தேவைப்படுற தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக ஆனால் ஸ்ப்ரிண்டிங்கு தேவைப்படும். ஸ்ப்ரிண்டிங்கு என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, கெல்லி இருக்குது, ஜோசப் இருக்குது, கரோலின் இருக்குது. இதை 3 கரெக்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோலின் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. இந்த ஷார்ட்கன் வச்சுட்டு இருக்கும்போது மூவ்மெண்ட் ஸ்பீடு வெறும் 8% இருக்கும். அதேமாதிரி கெல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரத்துக்கு 6% மட்டும் மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கும். இது கெல்லியும் தேவையில்ல, கரோலியும் தேவையில்ல. உங்கள்கிட்ட ஜோசப் இருந்தால் ஜோசப் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜோசப் 20%, அதாவது எலிமே உங்களை டேமேஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு 20% மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஜோசப் இருக்கிறதுனால ஜோசப் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு இதை சொல்லியாச்சு. அடுத்த ஸ்லாட்டில் என்ன ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் கேரக்டர் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக கிளாஷ் ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக டேமேஜ் வாங்குவீங்க, கண்டிப்பாக ஒரு க்ளூவால் போட்டு சீக்கிரமாக மெடிக்கல் சுற்றுறதுக்கு மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 2வது ஸ்லாட்டில் கண்டிப்பாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதான் சீக்கிரமாக மெடிக்கல் சீக்கிரமாக சுற்றுறதா இருக்குது. அடுத்த 3rd ஸ்லாட்டு என்னென்னு வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான்ட்ரி வந்திருக்கு, அதோட பவரும் ஹையோட்டா பவரும் ஒன்று தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹையோட்டா பவரே எடுத்துக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரான்ட்ரியோட ஹையோட்டா பவர் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் கூட ஹையோட்டா விசஸ் எலக்ட்ரான்ட்ரி அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அவங்களுடைய அந்த என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஹையோட்டா தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் மோஸ்ட்லி ஹையோட்டா யூஸ் பண்ணுங்கள். ஹையோட்டாவுக்கு என்ன பவர் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எனிமியை நீங்கள் அடிக்கும்போது எனிமி இப்போ உங்களை டேமேஜ் பண்ணுவான், உங்களுக்கு உங்கள் 200 HP 20 குறையும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக விழும். அதேமாதிரி நீங்கள் எனிமே அடிக்கும்போது 20 HP அவனுக்கு குறையும் போது அவனுக்கு ரொம்ப அவனோட பெஸ்ட்டுக்குள்ளார போய் டேமேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் நம்மள அடிக்கும்போது இன்னொரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா அவனுக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக விழும், கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் தான். ஹையோட்டா பவர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஃபில் கேரக்டர். இது என்னது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிளாஷ் கூட போகணுன்னா நீங்கள் ஒரு AWM அல்லது MITB இல்லைனா ஸ்னைப்பர்ஸ் இதுமாரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா SK ஃபுட்பேக்கர் யூஸ் பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக ரஃபில் கேரக்டர் எடுத்துகிட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரஃபில் கேரக்டர் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடில் கொஞ்சம் சைலன்ஸை போட்டு அடிக்கவே இருக்கும். கண்டிப்பாக கிளாஷ் ஸ்குவாடுக்கு சைலன்ஸை தேவையில்ல தான் நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறது சின்னோண்டடும், அதில் எங்கே அடிக்கிறான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபில் கட்டரை யூஸ் பண்ணும்போது எனிமிக்கு சைலன்ஸ் போட்டு அடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் நாக்கானோடனே சீக்கிரமாக உனக்கு ஹெச்பி குறைஞ்சி அவன் சீக்கிரமாக டெட் ஆயிடுவான். ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அடுத்த கேரக்டர் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேரக்டரில் நான் ஒன்று யூஸ் பண்ண வேணும்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி அதுக்கு பவர் இல்லாமல் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோஸ்ட்லி நான் கிளாஸ் கோட் போகும்போது எனிமி எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூ கேரக்டருக்கு போங்க. அது டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் இருக்குது. வேணா யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா க்ளூ கேரக்டர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தனாச்சும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அவனை எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் எனிமி எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இல்லை ப்ரோ க்ளூ கேரக்டர் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோக்கா கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனிமி நீங்கள் அடிச்சிட்டிங்க, அவன் கவர் எடுத்துட்டான், இல்லைனா அவன் எங்கேயா ஓடிட்டான், நீங்கள் மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டாக ப்ரோ அங்கே பாருங்கள் மோக்கா போர் காமிக்கிது, என்னோட மோக்கா போர், அவனை சீக்கிரம் போய் அவனை கில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். மோக்கா கேரக்டரும் பெஸ்ட்டான கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். மோக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா மோக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ கேரக்டர் பெஸ்ட்டு தான். க்ளூ கேரக்டர் இல்லாதவங்க மோக்கா கேரக்டர் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாடுக்கு என்ன பெட் எடுத்துகிட்டு போகலான்னு கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் நீங்கள் குரூப்பாக போகிற மாதிரினா, அதாவது ஒரு ஸ்குவாடாக போகிற மாதிரினா கண்டிப்பாக ஒரு ஆள்கிட்ட பீசன் பெட்டு இருக்கட்டும். ஏன்னா பீசன் பெட்டு மூலிமா, அதாவது குரங்கு பெட்டு மூலிமா நீங்கள் இங்கேருந்து கிரனேட் தூக்கி போட முடியும், தூக்கி தூரமாக போட முடியும். அதனால் நீங்கள் 4 பேர் இருக்கீங்களா, 3 பேரும் கிரனேட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க. ஒரு ஆள் 2 கிரனேட் எடுத்து கொடுக்க முடியும்னா எடுத்து கொடுத்தோன்னா மொத்தம் 8 கிரனேடு. அந்த மேட்சே தலையெல்லாம் மாற்றிடலாம். அப்படி நீங்கள் பீசன் பெட்டு எடுத்துகிட்டு போகல, ப்ரோ நான் சோலோவாக தான் போகிறேன், அப்படி நார்மல் ஆட்டோ மேட்ச் தான் போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் க்ளூவால் பெட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஆள் பீசன் பெட்டாக இருக்கணும் குரூப்பில், மீதி பேர்லாம் க்ளூவால் பெட் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? அது ப்ரோ என்கிட்ட பீசன் பெட்டு க்ளூவால் பெட்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேண்டா பெட் எடுத்துகிட்டு போங்க. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான் கொடுத்தீங்க, கிளைம் பண்ணியிருக்கவங்க பேண்டா பெட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா பேண்டா பெட்டு நீங்கள் ஒவ்வொரு கில்லு அடிக்கும்போது 10 ஹெச்பி ஏறும். இந்த ஒரு ப்ளஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் இதெல்லாம் நான் கேரக்டர்லாம் என்ன எடுத்துகிட்டு போகலாம், பெட்லாம் என்ன எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் ப்ரோ நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ, நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு கரெக்டாக தெரிஞ்சிச்சு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது நம்ம கிளாஷ் ஸ்குவாடில் எப்படி விளாட்லான்னு முதல்ல ஒரு டிப்பு பார்த்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் சோலோவாக போகிற மாதிரி, அதாவது சோலோவாக வர ஆட்டோ மேட்ச் போகிற மாரினா கண்டிப்பாக அதில் நியூ பிளேயர்ஸாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்குவாடில் ஏத்தாப்பில் ப்ரோ பிளேயர்ஸ் வர மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ஆட்டோ மேட்ச்சில் போனாலும் குரூப் மேட்ச்சில் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்து ஆட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிளாஷ் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க, ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டு சீக்கிரம் செத்துறாதீங்க. கண்டிப்பாக ஆட்டோ மேட்ச்சில் போகும்போது நீங்கள் தனியாக போகும்போது பொறுமையாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 4 பேர், கண்டிப்பாக 2 பேர் ஒன்றுக்கா ஒட்டா போவாங்க, இன்னொரு ஆள் மட்டும் தனியாக போவார், அவங்க கூட நீங்கள் போங்க. அதாவது நீங்கள் தனியாக போய் அடி வாங்கிறதுக்கு பதிலாக உங்கள் கில்டு, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் சேர்ந்து போங்க. அவங்கள ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இவங்க கூட போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த ரவுண்டு வரும்போது அவங்க உங்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் நாக்கான ரிவ்யூ பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட போனீங்கனாலும் ரிவ்யூ பண்ணுங்கள். இதேமாதிரி நார்மலாக வர பிளேயர்ஸ்ட்டு நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட மைக்கான் பேசினாலும் நீங்கள் ப்ரோ ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாலும் சில பேர் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தமாதிரி சில சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக தனியாக தான் ஒரு பிளேயர் போங்க, அவங்க கூட நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும், நீங்களும் கொஞ்சம் ப்ளஸ் ஆக்கலாம். இந்த மேட்ச் இந்த ரவுண்டு ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்குவாடாக போனீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன ப்ரோ ஸ்குவாடாக போனால் என்ன ஒரு ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாடினேஷன் மட்டும் இருந்தால் போதும். குவாடினேஷனாக என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்கிறது கேட்கணும், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது நீங்கள் முதல்ல கேட்கணும். இது எல்லாம் ஒத்து வர மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நல்லா ஒரு 3 பேர் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஆள் இருந்தால் போதும். டியோவே போய் மீதி 2 பேர் ஆன்லைன் பிளேயர்ஸ், அதாவது ஆட்டோ மேட்சாக வரவங்களும் பரவாயில்ல, அதை வச்சு கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அடுத்த கிளாஷ் ஸ்குவாடுக்கு எப்படிலாம் ப்ளே பண்ணலாங்கிறத அடுத்த பார்ட் 2 வீடியோவை போடுறேன். அடுத்த ரேங்க் மேட்ச்சுக்கும் எப்படி புஷ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ரேங்க் மேட்ச்சில் எப்படிலாம் ஜோன்லாம் மூவ் பண்ணலாம், எப்படிலாம் விளாட்லாம், எப்படிலாம் ப்ளே பண்ணலாம்ங்கிறத அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாம். கண்டிப்பாக இந்த கிளாஷ் ஸ்குவாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதில் வெறும் பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன கேரக்டர் எடுத்துகிட்டு போகலாம், என்ன பெட்டு யூஸ் பண்ணலாம், எப்படி விளாட்லாங்கிறதான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு அடுத்து வர அடுத்த கிளாஷ் ஸ்குவாடோட பார்ட் 2 வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் விளாட்லாமா, இப்படிலாம் கிளாஷ் ஸ்குவாடில் விளாட்லாமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க.